ஹலோ ரன்னர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்க்கு என்ன மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் சூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ரன்னிங் வாட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சரி எது வாங்கலாமா, ப்ரைஸ் பார்த்து வாங்கலாமா, இல்லை வந்து டிசைன் பார்த்து வாங்கலாமா, நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ ரன்னிங்க்கு எதை பார்த்து வாங்கணும், என்ன ஃபியூச்சர்ஸ் அதில் முக்கியமாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு கிளியராக பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்சஸ். ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசானில், ஆன்லைனில் நிறையா பிராண்டட் இப்போ வந்து வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் பிராண்ட் அவங்களே அவங்களோட ஓன் ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரன்னிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்கணும், ஸோ அந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் வாட்சஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளாக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபரை நிறைய கொடுத்துட்ருக்காங்க. 10,000 வாட்சஸ் 2,000 ரூபாய்க்குலாம் இருக்குது. பட் நீங்கள் அதை ரன்னிங்க்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்காதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து டெய்லி ரன்னிங்கை ட்ராக் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்மார்ட் வாட்சில் ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நான் ஏன் ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மார்ட் வாட்சஸ் எவல்யூஷன் ஆகாத பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே மொபைலில் தான் கையில் கொண்டு போவோம். நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு டெய்லி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராவா, இல்லை நிறைய ரன் கீப்பர், அடிடாஸ், இந்த மாதிரி நிறையா வந்து ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிஸ்னு கொடுப்போம். ஸோ அது வந்து நெட்ஒர்க் ஆனில் இருக்கணும், நம்ம இன்டர்நெட் இருக்கணும், ஜிபிஎஸ் வந்து எனேபிளாக இருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம ரன்னிங் ரூட் அதை ட்ராக் பண்ணும், நம்ம எவ்வளோ பேஸில் ஓடுறோம், நம்ம எந்த ரூட்டில் ஓடுறோம், நம்ம எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை கேல்குலேட் பண்ணி நமக்கு வந்து அப்ளிகேஷனில் காட்டும். ஸோ அப்போ வந்து வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம மொபைலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வந்து மொபைலே கொண்டு போகக்கூடாது, எனக்கு வந்து டேட்டா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்மார்ட் வாட்சில் ஜிபிஎஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஜிபிஎஸ் இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ண அவசியமே இல்லை, ஏன் ஃபோன் கூட கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஜிபிஎஸ் இருக்கிற வாட்ச் உங்கள் கையில் இருந்தால் போதும், நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணும்போது அதில் மோடு இருக்கும், ரன் அவுட்டோர் ரன்னிங் இருக்கும், இல்லை ரன்னிங், சைக்கிளிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரன் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் வித் ஜிபிஎஸோடு இருந்துச்சுன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஃபோனும் உங்களோட ஸ்மார்ட் வாட்சும் கனெக்ட் ஆகும்போது, ஸோ அதோட டேட்டா வந்து உங்கள் ஃபோனுக்கு அதுவே சென்ட் பண்ணிவிடும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லையுமே அந்த டேட்டா சிங்க் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டேட்டா அக்யூரசி கரெக்டாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறீங்க, நீங்கள் எந்த ரூட்டில் வர்றீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்கள் மொபைல் சார்ஜருக்கு பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை, டேட்டா லாஸ் பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை, ரன்னிங் ரூட்டை பற்றி வேறு வரி பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் இந்த வாட்ச் வந்து அவ்வளோ அக்யூரேசியாக இருக்கும். ஸோ அக்யூரேசி ரேட் வந்து டிபெண்ட் ஆன் பிராண்ட் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டில் வந்து ஜிபிஎஸ் வாட்சோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 3,500 ஆஃபரில், 3,500 மினிமம், 5,000 to 3,500 ஜிபிஎஸ் வாட்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பட்ஜெட் ஒரு 5,000 ரூபாக்குள்ளே இருக்குன்னா, நான் சொல்கிற பிராண்ட் இருக்குது அமேஸ்ஃபிட், அது நல்லா தான், நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த அமேஸ்ஃபிட் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 5,000 ஒரு மாடல் இருக்குது. என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 10,000 குள்ளே இருக்குன்னா, அமேஸ்ஃபிட்லேயே 10,000 குள்ளே ஒரு பட்ஜெட் இருக்குது. 10,000 மேலே நீங்கள் போகிறீங்கன்னா ஃபிட்பிட் ப்ராண்ட் இருக்குது, அமேஸ்ஃபிட்டில் இன்னும் ஐயர் மிஷின் இருக்குது. ஸோ நிறைய ஜிபிஎஸ் கனெக்ஷன் வாட்சஸ் அவங்க ஃபோன் மொபைலே இருக்குது, அந்த ஃபோனில் லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சஸ்லேயே இருக்குது. ஸோ ஆப்பிளில் நிறைய மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் எனேபிளாக இருக்குது. இந்த மாதிரி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட்லேயே வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட் அதிகமாக இருக்குது, ஒரு 30,000 to 40,000 கார்மின்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய ரன்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக கார்மின் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் அக்யூரேசி அதிகமாக இருக்கும், மோட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும், இன் டெப்த் ஆஃப் டீட்டெயில் நிறைய உங்களுக்கு சென்ட் பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற வாட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறோம், என்ன டிஸ்டன்ஸ் வந்து, எவ்வளோ கேலரிஸ் வந்து, எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆப்பில் காமிச்சிடும். ஸோ டே டு டே லைஃப்பில் நான் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறேன்றதை என்னோடய ஆப்பில் பார்த்து நான் டே டு டே லைஃப் ரன்னிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்லீப் மானிட்டர் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ரன்னிங் பண்ண போகிறீங்கன்னா ப்ராப்பராக ஸ்லீப் இருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்லீப் தூங்குறீங்க, ஸோ அதெல்லாம் வந்து மானிட்டர் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ நார்மலாக எல்லா வாட்ச்லையும் மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்கும், SPO2 இருக்கும், SPO2 ஆக்சிஜன் லெவல் பார்க்குறது, அதே மாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், உங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கும், உங்களோட வந்து உங்களோட வாட்டர் ட்ரிங்கிங் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நார்மலாக எல்லா வாட்சஸுமே பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. பட் ஜிபிஎஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் நிறையா ஸ்மார்ட் வாட்சஸில் இருக்காது, ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் அந்த ஜிபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரன்னிங்காக வாட்ச் வாங்குறீங்க, இல்லை ரன்னிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ ஒரு ஒரு கையில் வந்து வாட்ச் மட்டும் கட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
ஜிபிஎஸ் இருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸாக சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் மேரத்தான் இல்லை 10 கிலோமீட்டர்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா கையில் ஒரு எப்பவுமே ஒரு ஃபோனை கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது, அது ஒரு வெயிட் அடிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருந்த வாட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணலாம், உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் வந்து டே டு டே லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டு ரன் பண்ணணுமா அவசியமானு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விஷயந்தான். டே டு டே லைஃப் நீங்கள் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 4 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், ஸோ இந்த லெவலில் ஓடிருக்கேன், 4-5 கிலோமீட்டர் ஓடுறேன், ஸோ இதெல்லாம் டே டு டே லைஃப் உங்களோட அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பெனிஃபிட் நிறையவே இருக்குது இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸில். நிறைய பேர் வந்து சும்மா வந்து கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் பேசுகிறதுக்காக வாங்குவாங்க, அதிலே கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு. சில பேர் வந்து ஜஸ்ட் ஃபார் டே டு டே லைஃப் எவ்வளோ நேரம் தூங்குறோம், SPO2 பிளட் லெவல் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, ஸோ ஹெல்த் கான்சியஸ்க்காக வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய உங்களோட நீடுக்காக ஸ்மார்ட் வாட்சஸ் எப்பவுமே சூஸ் பண்ணுங்கள், சும்மா கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து நான் இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து ரன்னிங்க்கு வந்து வாட்ச் வாங்க போகிறீங்கன்னா உங்களோட ரன்னிங் வாட்சஸில் வந்து ஜிபிஎஸ் கனெக்ஷன் இருக்கிற வாட்சஸாக சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு சில ஆஃபர்ஸில் இருக்கிற ஜிபிஎஸ்எஸ் வாட்சஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ரன்னிங் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம், 2024 வரப்போகுது. ஸோ சென்னையில் வந்து பெரிய ரன்னிங் ஈவெண்ட் எப்போவுமே நடக்கும் 1st week of January சென்னை மேரத்தான். ஸோ சென்னை மேரத்தான் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா அந்த மேரத்தானுக்கு என்னென்ன மாதிரி எசென்ஷியல் திங்ஸ் நீங்கள் பேசிக்காக ரன்னிங்க்கு வாங்கணும்னு சொல்கிற வீடியோ நம்ம சேனல் நான் அப்கமிங்காக போட போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோடு நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது இருக்கிறதால ஸ்டே சேஃப், டேக் கேர்.